பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கால் பொது போக்குவரத்து அனைத்தும் முடக்கப்பட்டது. இந்த காலத்திற்கு வாகன புதுப்பித்தல் உரிமம் கட்டும்படி போக்குவரத்து துறை நெருக்கடி கொடுத்தது. பல்வேறு போராட்டத்திற்கு பின் புதுவை அரசு 6 மாத கட்டணத்தை தள்ளுபடி செய்த நிலையில் மேலும் ஆட்டோ எஃப்சி கட்டணமாக 700 ரூபாய் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் இதனை 4600 ரூபாயாக உயர்த்தி கட்டும்படி ஆணை வெளியிட்டுள்ளது. இதனால் ஆட்டோ தொழிலாளர்கள் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளனர். அது மட்டுமின்றி காப்பீடு 8000 ரூபாய் சாலை வரி 1500 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. ஆட்டோவை எஃப்சிக்கு தயார் செய்ய 30000 ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் பெட்ரோல் விலையும் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் உயர்த்தப்பட்ட எஃப்சி கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி ஏஐடியுசி புதுவை ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் போக்குவரத்து துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ஏஐடியுசி ஆட்டோ சங்க மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், ஆட்டோ சங்க மாநில தலைவர் சேகர், பொருளாளர் செந்தில் முருகன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து 100 அடி சாலையில் மேம்பாலத்தின் இருபுறமும் 100 ஆட்டோக்களை நிறுத்தி மறியல் செய்தும் போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் இருசக்கர வாகனங்கள், பஸ், லாரி என எந்த வாகனமும் செல்ல முடியாமல் பாலத்தின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் ஒரு கட்டத்தில் பொதுமக்கள் ஆட்டோ டிரைவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தங்களுக்கு வழிவிடும்படி வலியுறுத்தினர். இதனால் ஆட்டோ தொழிலாளர்கள் பொதுமக்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் ஆட்டோக்களை அப்புறப்படுத்தும்படி கூறினர். அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களை அகற்ற மறுத்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பதட்டம் ஏற்பட்டது. பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.